இல்லை உங்களுக்கு எங்கேருந்துல இந்த யோசனைலாம் வருது ஆ இந்த பழைய கேம் விளையாடுவாங்க பார்த்துங்க இந்த கேம் விளையாடுற மாதிரி ஒன்று போகும் பார்த்துங்க இந்த கேம் விளையாடுற மாதிரி இது பண்ணி நீங்கள் அதில் எடிட் பண்ணி போட்டிருக்கியா ஆனால் பேரை போகல என்னடா ஒரு புதுசு புதுசாக இப்படி யோசனை பண்ணுறியா ஆ எல்லாம் கிடந்துட்டு வாங்கிட்டு என்னலாம் இப்படி செய்றிய பார்த்தேன் அங்கே வேட்டி தூக்குறோம் அலைந்து தூங்குறோம்னு குண்டுற மாதிரி போட்டுருக்கியா மூஞ்சி மோனையும் பாரு மூஞ்சி மணி எப்படில எடிட் பண்ணுறீ நீ எல்லோரும் சே உங்க திறமைக்கு ஒரு அளவே இல்லைல பேர மோவா என்ன பாருங்க என்ன போட்டுங்க ஐ லவ் யூ போட்டுக்கண்ணா ஐ லவ் யூங்கிற வார்த்தை மட்டும் இங்கிலீஷ்ல தெரியுது என்ன அது அது விஷயம் இருக்குல்ல பழைய ஆளு கேட்டுக்கோ மஸ்தமா ஜாமானி பேர் சொல்லியிருக்காங்க மாற எடுத்து உன் மூஞ்சில அடி அடிக்கியா நான் எப்படி சொல்லுமா என்ன மூஞ்சில இப்படி அடி இல்லை செத்த பையில இல்லை இல்லை கீழே அடி பேஜில் போ விளக்கு மரம் வச்சு காமிக்க விளக்கு மரம் காமிக்க காலை காமிக்க செருப்பை காமிக்கானுவோம் காலை ரொம்ப ஆட்டாங்களே கால் நொடிஞ்சு போயிடாம பண்ணி போயிடலாம் இல்லை காலை ஏன்னு காமிக்கல நல்ல சிங்கம் புள்ளிட்டு உன் காலை காமி அப்படி கடிச்சு எடுத்துரும் பேஜில் போவோம் காலை காமிக்கிறது அதை காமிக்கிறது ஏன் சாவுரி எப்படி இன்ஸ்டாகிராமில் ட்வீட் வந்தோன்னு பேரம் பேய் வாங்கி எடுக்கு செத்த பயிலா இள வயசு பொண்ண வசியும் பொண்ணும் வளவிக்கார நல்ல மனசு தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன் அடி போட்டுக்கடி பொன் வளைவி பூட்டிக்கடி நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு இள வயசு பொண்ணு வசியும் பொண்ணு வளவிக்கார நல்ல மனசு தொட்டு மயங்க வைக்கும் மதுரக்கார நீ போட்டு விடு பொன் வளைவி போட்டு விடு நீ போட்ட பின்னே பாரு நான் பொண்ணு மணி தேரு நீ போட்ட பின்னே பாரு நான் பொண்ணு மணி தேரு என்ன கமாண்ட்ல கேக்குறீங்க தலைவரே உங்களுக்கு பொண்ணை விட என் ஆண்டி ரொம்ப பிடிக்குதுன்னு கேக்குறீங்களா அதுக்கு நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன் ஒரு பெரிய மாமரம் அந்த மாமரத்தில் நிறைய நிறைய மாங்காய் அதில் நிறைய மாம்பழம் அந்த மாம்பழத்தை நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் தான் பழம் மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அந்த பழம் நாளாக நாளாக அணில் கடித்து அந்த அணில் கடித்த பழம் கீழே விழுந்து அதை நம்ம கையால் அந்த பழத்தை எடுத்தோம்னா நல்ல தலை 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 தலைன்னு கையால் பிடிச்சி அதை நல்லா வாயால் கடிச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்பயே எனக்கு சொல்லும் போதே ஆசையாக இருக்குது இதுலேருந்து என்ன என்னுடைய கருத்துன்னா அணில் கடித்த பழம் தான் என்றைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சி எம்மா என்ன இது போட்டாலும் நம்ம மூஞ்சி அழகாக தெரிய மாட்டேங்குது சட்டை புதுசாக எடுத்தாலும் அழகாக இருக்க மாட்டேங்குது எதுனாலும் மூஞ்சி இப்படியே தான் தெரியுது இப்படிலாம் மூஞ்சி வேறு மூஞ்சி ஏதாவது மாத்திர மாதிரி கடவுளே என்ன ஏன் இப்படி படைச்ச எல்லாத்தையும் மாற்றலாம் சட்டையும் மாற்றலாம் எல்லாத்தையும் மாற்றலாம் ஆனால் அந்த மூஞ்சை மாற்ற முடியுமா மூஞ்சி மட்டும் கடைசி வரைக்கும் அப்படியே கருப்பாக அசிங்கமாக நீ எங்களை மட்டும் எந்த பொண்ணும் சைட் அடிக்கக்கூடாது நாங்கள் மட்டும் இப்படி என்ன பாவம் பண்ணோம் இப்படி அசிங்கமாக என்ன படைச்சிட்டே ஆ ஏன் கடவுளே ஏன் இப்படி அசிங்கமாக படைச்சிட்டேன் எங்களை மாதிரி எத்தனை பசங்க கருப்பாக அசிங்கமாக இருக்கும் எங்களுக்கும் ஆசை தானே ஏதாவது பொண்ணுங்க சைட் அடிக்கணும்னு ஏன் கடவுளே இப்படி படைச்சிட்டேன்